ஹை கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2019 நடந்ததில் ஸோ அதுக்கான கவுன்சிலிங் பேசஸ்லாம் இப்போ 20 நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான கவுன்சிலிங் அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, பட் இருந்தாலும் இதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த அப்டேட். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ், சில பேருக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் இருந்திருக்கும், மறந்துட்டு இருப்பீங்க. ஸோ அது ஒரு நினைவுபடுத்துறதுக்காக தான் இந்த அப்டேட். ஓகேவா? ஸோ ஆஸ் யூஷுவல் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரி டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 14/6/2019 விட்டுருந்தாங்க. எக்ஸாமினேஷன் 1/9/2019 நடந்தது. ரிசல்ட் 12/11/2019 வந்தது. ஜஸ்ட் அப்படியே ரீகால் பண்ணி பாருங்கள். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கவுன்சிலிங் இது எப்போ இருந்தது அப்படின்னா, 19/2020 17/3/2020 வரைக்கும் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு இருந்தது. ஸோ அப்புறம் அந்த கொரோனா அது இதுன்னு வர்றதுனால கொஞ்சம் ஸ்டாப் ஆகிட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா டைப்பிஸ்ட்டுக்கும் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கும் விட்டுருக்குறாங்க. ஓகேவா? ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து முடிஞ்சு போச்சு. செகண்ட் ஃபேஸ் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. செகண்ட் ஃபேஸ் கன்ஃபார்மாக நடந்து தான் தீரணும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸில் பார்த்திங்க அப்படின்னா, இப்போது ஜூனியர் அசிஸ்டண்ட்டு முடிஞ்சது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ் டைப்பிஸ்ட்டுக்கும் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கும், டைப்பிஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 2/11/2020 26/11/2020 வரைக்கும் டேட் சொல்லியிருக்காங்க. ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு வந்து 28/11/2020 7/12/2020 வரைக்கும் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அண்ட் தென் அடுத்தது, ஆஸ் யூஷுவல் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் கவுன்சிலிங் ஃபேஸ் உள்ள பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான நோட்டீஸ் ஆஃப் சிவி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் கவுன்சிலிங், நீங்கள் இந்த டைப்பிஸ்ட்டாக இருக்கிறீங்க, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா, உங்களுக்கான டேட்டு டைப்பிஸ்ட்டுக்கு 2/11/2020 26/11/2020. ஸோ உங்களுக்கான நோட்டீஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கணும். எந்த டேட்டில் எனக்கு கவுன்சிலிங் அலாட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதுக்கு நீங்கள் இந்த வியூ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல டைப்பிஸ்ட்டு கீழே, ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய நோட்டீஸை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்தது ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கும் அதே மாதிரி தான், நீங்கள் நோட்டீஸ் ஆஃப் சிவி அண்ட் கவுன்சிலிங் நேராக வியூ இருக்குல்ல, ஸோ அந்த வியூவை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான என்ன டேட் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இது நீங்கள் டிஎன்பிஎஸ்சின்னு டைப் பண்ணி போய்ட்டு டேரெக்டாக போனீங்கனாலே பார்க்கலாம். இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் அப்பியர் ஆகும். இதில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் எந்த டேட்டில் உங்களுக்கு கவுன்சிலிங் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது வரைக்கும் எல்லாருக்குமே ஓகே, எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் இதுதான் நடந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது, இப்போது ஜூனியர் அசிஸ்டண்ட் ஃபீல்டு சர்வேயர் விஏஓ இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபேஸில் முடிஞ்சுது இல்லை. இப்போ டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு தான் வெயிட்டிங், அப்கமிங் டேஸில் வரப்போகுது கவுன்சிலிங்கு. இப்போ ஜூனியர் அசிஸ்டண்ட் ஜேஏ ஃபீல்டு சர்வேயர் விஏஓக்கு ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடிஞ்சிருக்கு. செகண்ட் ஃபேஸில் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும்ல. ஸோ செகண்ட் ஃபேஸு கன்ஃபார்மாக நடக்கும். ஏன்னா வேக்கன்சிஸ் வந்து மற்ற கேட்டகரியை விட ஜென்ரலில் 184 வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ ஜென்ரலில் 184 இருக்குது அப்படின்னா எல்லா கம்யூனிட்டியுமே வந்து இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடிஞ்சு இப்போது ஒரு ரெண்டு பேருக்கு முன்னாடி எனக்கு கிடைக்கல சார், 3 முன்னாடி எனக்கு கிடைக்கல சார் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கெலாம் இந்த செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்கில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகேவா? ஸோ 184 அப்படிங்கிறது ஜென்ரல் டென். இதில் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற அப்டேட்லாம் இன்னும் எதுவும் தரல. ஆனால் செகண்ட் ஃபேஸ் வந்து நடத்தி தான் தீரணும். நான் ஜென்ரல் டென் மட்டும்தான் 184 மென்ஷன் பண்ணியிருக்கேன். ரிமைனிங் அங்கே டிஸ்டிடியூட் விடோ, எஸ்டி, ஸோ இந்த மாதிரியான கேட்டகரியில் 1-2 இருக்குது. அதை நம்ம மென்ஷன் பண்ண வேண்டாம், அது நம்ம லாஸ்ட்டில் கொடுக்கும்பொழுது பார்த்துக்கலாம். தோராயமாக இப்போ ஜென்ரல் டென்னில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னா 184 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ செகண்ட் ஃபேஸ் வந்து இந்த டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு முடிஞ்சு அடுத்த சீக்கிரமாகவே கூட கலெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்னென்னா இப்போ அடுத்த குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்க விட்டாகணும். ஓகேவா? ஆல்ரெடி வந்து ரொம்ப டிலே ஆகிடுச்சு, அதனால் இந்த ப்ராசஸ்லாம் டக்கு டக்குன்னு முடிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ எந்த அப்டேட்டாக இருந்தாலும் தெரியப்படுத்துகிறேன். அண்ட் டோட்டல் அவைலபிள் வேகன்சிஸ் இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸில் பார்த்திங்கன்னா 209 இருக்குது. ஆனால் நான் ஏன் 184 மட்டும் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, அந்த 209 அப்படிங்கிறது மல்டிபிள் டிசபிலிட்டிஸ், டெஸ்டிடியூட் வீடோ, இந்த மாதிரி நிறைய கேட்டகரி 1, 2 இருக்குது. நான் அதெல்லாம் கன்சிடர் பண்ணலை. பொதுவாக எல்லா கம்யூனிட்டிக்குமே இப்போது இருக்கக்கூடிய வேகன்சிஸ் என்ன அப்படின்னா 184 ஷுவராக வந்து இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். ஓகேவா? அதனால தான் அந்த 209 வந்து நான் சொல்லலை. ஸோ ஃபர்தராக எந்த அப்டேட்டாக இருந்தாலும் தெரியப்படுத்துகிறேன். இப்போ டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு முடியட்டும், அதுக்கு அடுத்தது நம்ம செகண்ட் ஃபேஸை பற்றி இன்னும் கிளியராக பார்க்கலாம். இப்போதைக்கு செகண்ட் ஃபேஸ் அப்டேட் எதுவும் இல்லை. ஆனால் ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபீல்டு சர்வேர் விஏஓ இந்த கேட்டகரிக்கு செகண்ட் ஃபேஸ் கன்ஃபார்மாக நடந்து தான் தீரணும், நடத்தியே ஆகணும். ஓகேவா? நடத்திடுவாங்க, ஏன்னா லாஸ்ட் டைம் அப்படி தான் நடத்துனாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஃபர்தர் அப்டேட்ஸ் வந்ததுன்னா தெரியப்படுத்துகிறேன். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.